ஹாய் फ्रेंड्स வெல்கம் டு மக்கள் சேவை சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க டாபிக் என்ன பாத்தீனா அண்ணாமலை யுனிவர்சிட்டில டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் எப்படி அட்மிஷன் போடுறேன்னு தான் போறோம் இந்த வீடியோவை skip பாருங்க அதுமட்டுமில்ல இந்த வீடியோ நிறைய பேருக்கு share பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை subscribe பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல பண்ணிக்கோங்க அதுல பண்ணிக்கோங்க டைப் பண்ணிட்டு அதில் வர ஃபர்ஸ்ட் ஆப்ஷனுக்கு பாருங்கள் அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து க்ளிக் பண்ணிக்கோங்க இதான் வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டி டிஸ்டன்ஸ் எஜுகேஷனோட வெப்சைட் இந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க இல்லை செகண்டாக இருக்குது பாருங்கள் சென்டர்னு அதில் ஃபஸ்ட் இருக்குது பாருங்க ஸ்டடி சென்டர் தமிழ்நாடு அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணால் போதும் தமிழ்நாட்டில் இந்த டிஸ்டன்ஸ் எஜுகேஷனுக்கு எந்தெந்த இடத்துல இந்த சென்டர் கொடுத்துருக்காங்க அப்படின்ற மொத்த டீல்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்குமே ஒவ்வொரு டிஸ்டிக்யுமே வந்து பார்த்தா இந்த சென்டர் வந்து கட்டாயமாக வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுமே கொடுத்துருக்காங்க உங்களுடைய டிஸ்டிக் எதுவும் அதை போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க எந்த இடத்துல அட்ரெஸ் கொடுத்துருப்பாங்க அது மட்டும் இல்லை லேண்ட்லைன் நம்பர் கொடுத்துருக்காங்க ஏதாச்சும் டவுட்னா நீங்கள் அந்த லேண்ட்லைன் நம்பருக்கு வந்து கால் பண்ணி வந்து கேட்டுக்கலாம் ஸோ எல்லோருடைய அட்ரஸுமே கொடுத்துருப்பாங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ நம்ம அகைன் ஹோம் பேஜ்க்கு வந்து போயிடலாம் அதுக்கு முன்னாடி என்னென்ன ப்ரோக்ராம்லாம் கொடுத்துருக்கான்னு வந்து பார்த்தலாம் ஃபஸ்ட்டு வந்து யூஜி இருக்கு ஸோ அண்டர் கிராஜுவேட் வந்து க்ளிக் பண்ணிக்கலாம் ஸோ யூஜி வந்து பார்த்தா நிறைய விதமான ப்ரோக்ராம் வந்து கொடுத்துருக்காங்க பிஎஸ்சி பாட்னி பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி பிகாம் பிகாம் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் பிகாம் இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் இந்த மாதிரி நிறையா கொடுத்துருக்காங்க பிகாம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேச்சுலர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் பிசிஏ இந்த மாதிரி நிறைய விதமான கோர்சஸ் வந்து அண்டர் கிராஜுவேட்லேருந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் எதை படிக்க விரிவோ அதை நீங்கள் வந்து அழைப்பமாக படிச்சிக்கலாம் ஸோ பக்கத்துலேயே வந்து பார்த்தா மீடியம் வந்து கொடுத்துருக்காங்க இங்கிலீஷ் அப்படின்னு இருந்துச்சுன்னா இங்கிலீஷ் மட்டும் அந்த கோர்ஸ் படிக்க முடியும் போத் அப்படின்னு இருந்துச்சுன்னா தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டு லாங்குவேஜுமே அந்த கோர்சஸை நீங்கள் வந்து படிச்சுக்கலாம் அதுக்கு பார்த்து டியூரேஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஒவ்வொரு கோர்ஸஸ்க்குமே எந்த டியூரேஷன் இருக்கும் அப்படின்ற மாதிரி மொத்தம் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா டீடெயில்ஸில் கிளிக் இயர்னு இருக்கும் அந்த ஆப்ஷன் கொடுத்தா போதும் ஸோ இப்போதிக்கி அந்த ஆப்ஷன் வந்து ஒர்க் ஆகலை இதுக்கப்புறம் ஒர்க் ஆச்சு நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்க அந்த கோர்ஸ் பார்த்தீங்கன்னா மொத்த இன்ஃபர்மேஷன் அதை நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கிறோம் ஓகே இப்போ நம்ம அதுக்கடுத்து வந்து பார்த்தா பிஜி வந்து பார்க்கணும் போஸ்ட் கிராஜுவேட்டில் இந்த மாதிரி கோர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு ஸோ எம்எஸ்சி பாட்னி எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி எம் வந்து கொடுத்துருக்காங்க எம் காம் கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரி நிறைய கோர்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ அப்படியே கீழே வந்து எதுனா எம்பிஏ ப்ரோக்ராம்லாம் நிறையாவது கோர்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க மாஸ்டர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இருக்குது ஸோ இந்த மாதிரி ஒரு சில கோர்ஸஸ் எல்லாமே டீட்டெட்டில் கொடுத்துருப்பாங்க எம்பியில் வந்து பார்த்தா இன்டர்நேஷனல் பிஸ்னஸ் கொடுத்துருக்காங்க இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரி நிறைய விதமான கோர்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸை நீங்கள் தாராளமாக வந்து பார்த்திங்கனா டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் மூலமாக நீங்கள் வந்து படிச்சிக்கலாம் ஸோ டேரெக்டாக வந்து போய்ட்டு படிக்கணும் அவசியம் கிடையாது வீட்டிலேருந்து நீங்கள் வந்து படிச்சிக்கலாம் அதுக்கடுத்து பிஜி டிப்ளமோ கோர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பார்த்தா அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரி ஒரு சில பிஜி டிப்ளமோ கோர்சஸ்லாம் கொடுத்துருப்பாங்க இந்த கோர்ஸஸ்லாம் கண்டிப்பாக படித்தா கட்டாயமாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் இதெல்லாம் தாராளமாக வந்து படிக்கலாம் ஸோ எல்லாமே வந்து இந்த வெப்சைட்டில் செக் பண்ணி பார்த்துங்க அதுக்கடுத்து நார்மலாக வந்து பார்த்தா டிப்ளமோ கோர்சஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஹார்டிகல்ச்சர் நர்சரி மேனேஜ்மெண்ட் அண்ட் கமர்ஷியல் ஃபோர்ச்சியல் இந்த மாதிரி நிறைய விதமான கோர்ஸஸ் கொடுத்துருக்காங்க ஒன்ஸ் நீங்கள் இந்த வெப்சைட்டில் போயிட்டு என்னென்ன கோர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ அது வந்து பார்த்தா இது வந்து எல்லாமே ஒன் இயர் கோர்ஸ் தான் டியூரேஷன் ஒன் இயர் தான் கொடுத்துருக்காங்க இதையும் நீங்கள் வந்து பார்த்தா தாராளமாக வந்து எடுத்து வந்து படிக்கலாம் ஸோ கட்டாயமாக வந்து எல்லாருமே ஃப்ரீ டைம் இருக்கு சொல்ல படித்து நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கோங்க ஓகே இப்போ நம்ம வந்து பார்த்தா எல்லாம் செக் பண்ணியாச்சு ஹோம் பேஜுக்கு வந்து போயிடலாம் ஹோம் பேஜுக்கு போய்ட்டு ஸ்கில் இருக்குது பாருங்க செகண்டாக டவுன்லோட் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபார் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூனு இருக்கு பாருங்கள் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இதான் வந்து பார்த்திங்கனா ஆன்லைன் அப்ளிகேஷன் இதில் ஃபஸ்ட்டுக்கு பாருங்கள் ப்ரோக்ராம் கேட்டகரியில் போய்ட்டு நீங்கள் எதை அப்ளை பண்ண போகிறீங்க யூஜியா பிஜியானதை கரெக்டாக வந்து சூஸ் பண்ணிக்கோங்க நான் வந்து பிஜி வந்து சூஸ் பண்ணிக்கிறேன் அதுக்கீழே ப்ரோக்ராம் கோட் கொடுத்துருக்காங்க இதில் நீங்கள் பிஜியில் எந்த கோர்ஸ் அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த கோர்ஸை நீங்கள் கரெக்டாக வந்து சூஸ் பண்ணிக்கோங்க ஸோ பிஜியில் எந்த கோர்ஸ் அப்ளை பண்ண போகிறீங்கறத கரெக்டாக சூஸ் பண்ணிங்க இதுவே யூஜினா யூஜி வந்து கரெக்டாக வந்து கொடுத்துக்கோங்க இப்போதைக்கு நான் வந்து ஹியூமன் ரிசோர்ஸ் கொடுத்துறேன் எம்பியில் அதுக்கான ஃபீஸ் பேமெண்ட் இரநூத்தம்பது ரூபா கட்டும் அது வந்து ஆகிடுச்சு அதுக்கெல்லாம் மொபைல் நம்பரை கேட்டிருக்காங்க உங்கள் மொபைல் நம்பர் வந்து கொடுத்துக்கோங்க கொடுத்துரு அக்கில் இமெயில் ஐடி வந்து கேட்டிருக்காங்க உங்களுடைய மெயில் ஐடி நீங்கள் கரெக்டாக வந்து கொடுத்துக்கோங்க ஸோ மெயில் ஐடிக்கு நிறையா நோட்டிஃபிகேஷன் எடுப்பாங்க ஸோ கரெக்டாக கொடுத்துங்க அதுக்கு அட்மிஷன் இருக்கு பாருங்க இதில் போய்ட்டு நீங்கள் எந்த சென்டரில் வந்து அட்மிஷன் போட போகிறீங்கன்னு வந்து கேட்பாங்க ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணால் போதும் ஸோ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்காக உங்களுக்கு வந்து காட்டும் இதில் போயிட்டு உங்கள் டிஸ்ட்ரிக் எதுவும் அந்த டிஸ்ட்ரிக் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க நான் திருவண்ணாமலை அப்படின்ற மாதிரி செட் பண்ணிக்கிறேன் ஸோ அட்மிஷன் நான் வந்து திருவண்ணாமலை போடுற மாதிரி வந்து செட் பண்ணிக்கிறேன் அதுக்கீடே ஃபோன் நம்பர் கேட்குறீங்க லேண்ட்லைன் தான் கொடுங்க இல்லைனா விட்டுருங்க அதுக்கே உங்களுடைய அட்ரஸை நீங்கள் வந்து கொடுத்தாலும் ஃபஸ்ட்டு உங்கள் நேம் வந்து கொடுத்துக்கோங்க நேம் என்ட்ரு பண்ணிவிட்டு அதுக்கே உங்கள் ஃபாதர் நேமோ இல்லை ஹஸ்பண்ட் நேமோ நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க ஸோ நான் வந்து பா ஃபாதர் நேம் வந்து கொடுத்துடுறேன் கொடுத்துட்டு அதுக்கே அட்ரஸ் கொடுத்தாலும் அட்ரஸ் ஒன் அட்ரஸ் டூ அட்ரஸ் த்ரீ மூணு லைன் வந்து கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா உங்கள் டோர் நம்பர் ஸ்ட்ரீட் நேம் உங்களுடைய வில்லேஜ் நேம் தாலுக் நேம் எல்லாத்தையும் நீங்கள் வந்து கரெக்டாக வந்து கொடுத்துக்கோங்க ஸோ எல்லாமே கரெக்டாக கொடுத்துட்டு அதுக்கீடு சிட்டி டவுன் எல்லாமே வந்து கேட்டுருக்காங்க ஸோ உங்கள் சிட்டி என்ன டவுன் என்ன அந்த மாதிரி எந்த இன்ஃபர்மேஷன்னு கொடுத்துருங்க அதுக்கில் வந்து பார்த்தா டிஸ்ட்ரிக் வந்து கேட்டிருக்காங்க உங்கள் டிஸ்ட்ரிக் நேம் என்னவோ அந்த டிஸ்ட்ரிக் நேமை நீங்கள் வந்து கொடுத்துங்க அதுக்கே ஸ்டேட் வந்து கேட்டிருக்காங்க உங்கள் ஸ்டேட் என்னவோ அந்த ஸ்டேட்டை சூஸ் பண்ணிக்கோங்க அதுக்கு கேட்கல பின் என்ட்ரு பண்ணிக்கோங்க என்ட்ரு பண்ணிவிட்டு கண்டினியூ அப்படின்ற ஆப்ஷனுக்கு பாருங்கள் அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும் ஸோ அடுத்த பேஜ்குள்ளே வந்து போவீங்க உங்களுக்கான ரெஃபரன்ஸ் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும் இதுதான் உங்கள் ரெஃபரன்ஸ் நம்பர் இந்த ரெஃபரன்ஸ் நம்பரை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தா உங்களுக்கு வந்து காமிச்சிடும் ஸோ நீங்கள் எந்த ப்ரோக்ராம் அப்ளை பண்ணிங்க மேலே வந்து பார்த்தா ரெஃபரன்ஸ் நம்பர் கொடுத்துருப்பாங்க எல்லாத்தையும் நோட் பண்ணிச்சுங்க கீழே ஒரு சில இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஒன்ஸ் நீங்கள் அமௌண்ட் பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தா ரீஃபண்ட் பண்ண மாட்டேன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அதை வந்து செக் பண்ணிவிங்க கீழே வந்து பார்த்தா யூ வில் கெட் அப்ளிகேஷன் ஃபார்ம் வித் அப்ளிகேஷன் நம்பர் ஆஃப்டர் பேமெண்ட் நீங்கள் பேமெண்ட் பண்ண முடிச்சுன்னு பார்த்தா உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்துடும் அது அப்ளிகேஷன் நம்பரோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வருன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க கீழே வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து பார்த்தா பேமெண்ட் பண்ணிட்டு ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்துடும் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்தா எல்லா ஃபோட்டோ காப்பியாக சர்டிஃபிகேட் எல்லாத்தையுமே வந்து பார்த்தா சர்டிஃபிகேட் ஒரிஜினல் எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுடைய நியரஸ்ட்டு சென்டருக்கு பாருங்கள் அதாவது ஒவ்வொரு டிஸ்டிக்லேயுமே இந்த அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்குன்னு சென்டர் கொடுத்துருக்காங்க அந்த சென்டரில் போய்ட்டு நீங்கள் ஒரிஜினல் வந்து சப்மிட் பண்ணணும் வெரிஃபிகேஷனுக்காக சமிட் பண்ணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஜஸ்ட் நீங்கள் சப்மிட் பண்ணிவிட்டு டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஒரிஜினல் நீங்கள் வந்து திரும்ப வாங்கிட்டு வந்துடலாம் ஒரு சில ஜெராக்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் அந்த சென்டரில் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் கீழே எந்தெந்த சென்டரும் கொடுத்துருப்பாங்க நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ உங்கள் சென்டர் சென்டர்னு அதில் போயிட்டு கட்டாயமாக நீங்கள் வந்து சப்மிட் பண்ணி ஆகணும் ஓகே இப்ப நம்ம பே ஆன்லைன் அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து குடுத்துக்கோங்க இரநூத்தி ரூபா நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணியான ஒவ்வொரு கோர்ஸுக்கு ஏற்ற மாதிரி இந்த பேமெண்ட் மெத்தட் வந்து மாறுபடும் அதாவது பேமெண்ட் அமௌண்ட் வந்து மாறுபடும் இல்லை மூணு விதமான பேமெண்ட் மெத்தட் கொடுத்துருக்காங்க இன்டர்நெட் பேங்கிங் டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு இந்த மூணு மெத்தில் ஏதாச்சும் ஒரு மெத்தட் நீங்கள் பேமெண்ட் பண்ணி முடிச்சிட்டா போதும் உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஜென்ரேட் ஆகும் அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் வந்து ப்ரிண்ட் எடுத்துக்கோங்க அது கூடவே ஒரு சில ஜெராக்ஸ் எல்லாத்தையுமே அட்டாச் பண்ணி எடுத்துப்போங்க உங்களுடைய மார்க்ஷீட் எல்லாத்தையுமே கரெக்டாக எடுத்துகிட்டு போய்ட்டு ஒரிஜினலும் வந்து எடுத்துகிட்டு போங்க ஸோ எடுத்துகிட்டு போகிறதுக்கு முன்னாடி ஒன்ஸ் நீங்கள் அந்த லேண்ட்லைன் நம்பர் கொடுத்துருந்தான் பாரு அவங்களுக்கு கால் பண்ணி கேட்டுக்கோங்க ஸோ எப்போ வரலாம் அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் எல்லாமே கேட்டுக்கோங்க கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டேரெக்டாக போயிட்டு வந்து பார்த்தா இந்த அட்மிஷன் வந்து போட்டுக்கலாம் ஆல் தான் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிட்டு நினைக்கிறேன் பிடிச்சா லைக் பண்ணுங்க அது மட்டும் இல்லை இந்த வீடியோ நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்க அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஏதாச்சும் டவுட்ஸ்னால் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்